நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் ஒரு பணக்காரர் செய்த அன்னதானத்தின் போது பெரியவர் மூலம் அவர் உணர்ந்து கொண்டுகின்ற ஒரு உண்மை. அந்த உண்மை என்ன, அது உணர்த்துவது என்ன, அதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த அன்னதான சம்பவத்தை ஒரு விசித்திர அன்னதான சம்பவம் என்று கூட வர்ணிக்கலாம். தஞ்சாவூரிலே ஒரு பெரிய பண்ணைக்கு சொந்தக்காரர் அவர்தான் இந்த அன்னதானத்தை நிகழ்த்துகிறார். பெரிய அளவில் ஏற்பாடு செய்து அன்னதானம் தயாராகிவிட்டது. அன்னதானத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, லட்டு எல்லோருக்கும் இனிப்பு பிரசாதமாக லட்டு. அந்த அன்னதானத்தை செய்ய சொன்னதே பெரியவர் தான். ஆனால் அன்றைக்கு என்று பார்த்து பெரிய அளவில் கூட்டம் இல்லை. ஒரு 20-30 பேர் வந்திருந்தால் அதிகம். உடனே நிறைய பண்ணி வச்சிருக்கேன், யாரும் வாங்கிக் கொள்ள வரவில்லையே என்று அவர் வருத்தப்படுகிறார். ஆனால் பெரியவர் என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாத, 50-60 லட்டு வச்சிருக்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு இலையிலேயும் 2-3 என்று போட்டுவிடு, எல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்றார். பெரியவர் சொன்னால் பொருள் இருக்கும் என்று அவரும் அனைவருக்கும் நிறைய பரிமாறுகிறார். அதாவது எல்லாருடைய இலையிலேயும் சாப்பிட்டது போக மிச்சம், குறிப்பாக இனிப்பை அவர்களால் சாப்பிட முடியல. ஒவ்வொரு இலையிலேயும் நிறைய லட்டு பிரசாதம் மிச்சமாக இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு போய் போடவும் அந்த இலையை சாப்பிடுவதற்காக ஒரு நரிக்குறவ கூட்டம் ஓடி வருகிறது. அவர்கள் வெகு ஆவலாக அதை எடுத்து சாப்பிடுகிறார்கள். அப்பொழுதுதான் பெரியவர் அவர்கள் சொல்லுகிறார், இன்றைக்கு இவர்களுக்கு இது கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறது, இவர்களையெல்லாம் அழைத்து நீ உட்கார வைத்து போட்டால் கூட இவர்கள் சாப்பிட மாட்டார்கள். ஏனென்றால் உச்சிஷ்டம், அதாவது எச்சில் சோறு இவர்களுக்கு உச்சிஷ்டம், இவர்களுக்கு இவர்களுடைய தர்மம் அது. இவர்கள் பிறரிடம் யாசிக்க மாட்டார்கள், பிறர் கொடுக்க வாங்க மாட்டார்கள். அப்படி ஒரு தர்மத்தை இவர்கள் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனால இவர்களுக்கு இன்று இது போய் சேர்ந்தது. அவர்களும் சாப்பிட்டு விட்டு மனதார வாழ்த்துகிறார்கள். அந்த பணக்காரருக்கு, அந்த பண்ணைக்காரருக்கு அப்பொழுதுதான் ஏன் மிச்சம் விழுந்தது, ஏன் அதிகம் போட சொன்னார் என்பது தெரிய வருகிறது. இந்த இடத்துல பல கேள்விகள், அதற்கு பெரியவரே விளக்கம் சொல்லிவிட்டார். ஒரு எச்சில் சோற்றை சாப்பிடுகின்றவர்களுடைய வாழ்க்கை என்ன பெரிய தரத்தோடு இருக்கும், அதை நினைத்து நாம் சந்தோஷப்படுவதற்கும் பெருமைப்படுவதற்கும் எதுவும் இல்லை. இன்றைக்கு பெரிக்குறவ இனம் பெரிய அளவிலே தங்களை மேம்படுத்தி கொண்டு இன்றைக்கு அந்த இனத்திலே IAS படிக்கின்ற அளவிற்கு பெருமக்கள் வந்துவிட்டார்கள். ஆனால் இது வந்து அந்த காலத்தில் 1950கள் இந்தியா சுதந்திரமடைந்த ஒரு தருணத்திலே அவர்களுடைய வாழ்க்கை முறை அன்றைக்கு அப்படி இருந்தது. ஆகையினால் அன்றைய கால கண்ணோட்டத்தோடு இந்த விஷயத்தை பார்க்க வேண்டும். அப்போதான் அதனுடைய அடிப்படை நுட்பம் என்பது நமக்கு புரியும். இதில் எச்சில் என்று நாம் குறிப்பிடுகின்ற சில விஷயங்கள் இறைவனுக்கு சில சமயம் மிக பிடித்த ஒன்றாக இருந்து விடுவதற்கான சான்றுகள் கொண்ட சம்பவங்களும் இருக்கின்றன. பஞ்சபூத ஸ்தலங்களிலே காளஹஸ்தி என்று ஒன்று இருக்கிறது, காற்றுக்கான ஸ்தலம். இந்த காளஹஸ்தியிலே தான் நாயன்மார்களில் ஒருவன் என்று கருதப்படுகின்ற பக்த கண்ணப்பன் வாழ்ந்திருக்கிறான். பக்த கண்ணப்பன் ஒரு வேடன், அவனுக்கு வேதமும் தெரியாது, மந்திரமும் தெரியாது. அவன் பாடசாலை பக்கம் மருந்துக்கு கூட ஒதுங்காதவன், வேட்டையாடி பிழைக்கின்றவன். ஆனால்
அவனுக்கு இறைவன் பால் ஏற்பட்ட பக்தி, அந்த பக்தியை அவன் வெளிப்படுத்திய விதம் இருக்கிறதே, அதைப்போல் எவருமே வெளிப்படுத்தவில்லை. பெரியவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார், 63 நாயன்மார்களிலே எனக்கு கண்ணப்ப நாயனாருடைய பக்தியை நினைக்கும் பொழுது கண்கள் கலங்கும் என்று சொல்லுவார். இந்த கலக்கம் வந்து ஒரு பக்தி பரவசத்தில் வருகின்ற கலக்கம். ஏன்னா மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு ஆள் இருந்து அவர்கள் அதை கேட்டு நெறிப்பட்டு செய்தார்கள். இங்கே இந்த காட்டில் வேட்டையாடுகின்ற கண்ணப்பனுக்கு சொல்லுவதற்கு கூட ஆள் கிடையாது. ஆற்று நீரை வாயிலே முகந்து கொண்டு இரண்டு கைகளிலேயும் வேட்டையாடிய விலங்குகளின் மாமிசத்தை சுட்டு அதை பிரசாதமாக எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு சாற்றுவதற்கான மலரை கையில் வைத்துக் கொள்ள இடமில்லாத காரணத்தினாலே பறித்து தன்னுடைய தலையிலே செருகிக் கொண்டு, ரெண்டு கையில பிரசாதம், தலையில மலர், வாயில ஆற்று நீர், இதை கொண்டு வந்து அபிஷேகமாக தன்னுடைய வாய் நீரை உமிழ்ந்து அதற்கு பிறகு தலையில இருக்கக்கூடிய பூவை போட்டு தான் அவித்து எடுத்து வந்திருந்த மாமிசத்தை பிரசாதமாக வைத்து சுற்றி வந்து வணங்கியவன் கண்ணப்பன். இப்படியெல்லாம் பக்தி செய்யலாமா, இது ஆச்சாரம் ஆகுமா என்றெல்லாம் ஆச்சாரத்தோடு பூஜை செய்கின்றவர்கள் கேட்கலாம். ஆனால் இவனுக்கு அதெல்லாம் தெரியாது, இவனுக்கு வந்து அன்பு தான் கணக்கு. அப்படி அன்பு செய்து இவனுக்கு வந்து பக்தி இதுதான் கணக்கு. இவனுடைய பக்திக்கு முன்னாலே இவனுடைய செயலில் இருக்கக்கூடிய கீழ்மையை இறைவன் பெரிதாகவே கருதவில்லை. இங்கே எச்சில் இறைவனுக்கு அமுதமானது, ஆகையினால எச்சிலும் சரி, எச்சில் இல்லாத நிலைப்பாடும் சரி, சூழலை பொறுத்து உயர்வு தாழ்வுக்கு ஆளாவதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பெரியவர் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை இது போன்ற உதாரணங்களோடு நாம் சிந்தித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு இன்னொரு நிதர்சனமான ஒரு சம்பவம், அந்த சம்பவம் நமக்கு உணர்த்த போகிற விஷயமும் ரொம்ப ரசமானது. அது என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.